எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஹீரோவோட தலையை அடித்து உடைக்கிற வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோடில் இதை தான் கண்டினியூ ஆகுது. இப்போ இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, நான் என்ன ஒன்று இப்படி அடிச்சிட்டேன், இப்படியே போணுச்சுன்னா சீக்கிரமாகவே என் கையால் அடி வாங்கியே நீ செத்துருவ போல இருக்கே அப்படின்னு சொல்ல, அவன் உடனே, ஏ எனக்கு புரியுது, நீ தெரியாமல் தான் அடிச்சிட்டேன், எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே ஆப்போசிட்லேயே ஹீரோவோட அப்பா வந்து நிற்கிறாரு. ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்துட்டு, ரெண்டு பேரும் எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, இவன் சொல்கிறான், இல்லைப்பா நாங்கள் லைப்ரரிக்கு போனோம்ப்பா அப்படின்னு. ஏய் விளையாடுறியா, நான் லைப்ரரியிலேருந்து தான் வந்துட்டுருக்கேன், என்ன போய் சொல்கிறியா என்கிட்டயே அப்படின்னு சொல்ல, ஹீரோனுடனே, அங்கிள் அங்கிள் அவனை திட்டிடாதீங்க, ஆக்சுவலி அவன் பாக்ஸிங் கற்றுக்கணும்னு சொன்னான், ஸோ நான் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்ல அவர் கேட்குறாரு, என்ன ரெண்டு பேரும் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி என்ன தான் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு அந்த இடத்துக்கு யூ வந்து நிற்கிறான். அவன் சொல்கிறான், இங்கே பாருங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, எனக்கும் உங்கள் பையனுக்கும் நடுவுலையும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, இன்னும் சொல்லணும்னா உங்கள் பையனை யாருக்குமே பிடிக்காது, என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க, படிப்பை தவிர வேறு எதுவுமே தெரியல, ஸ்போர்ட்ஸ் விளையாட தெரியல, ஒன்றுமே தெரியல அப்படின்னு திமிரா பேச ஹீரோயின் தடுக்கிறாங்க. அப்படியுமே அவன் தோணத்தோடன் பேசிகிட்டு இருக்க அங்கே இருக்க ஹீரோவோட அப்பாவுக்கு கோவம் வந்து ஹீரோவை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உடனே ஹீரோயின், டே லூசு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்ல, அப்படின்னு அவன் சிம்பாலிக்காக நின்றுட்டுருக்கான். பட் ஹீரோ வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பா, இங்கே பாரு இனிமேல் நீ ஃபுல் டைமும் படிச்சுட்டே தான் இருக்கணும், நீ ஃபோனும் எடுக்கக்கூடாது சரியா அப்படின்னு ரூல்ஸ் போட, அப்பாவும் ஹீரோ சைலண்ட்டாக போய் உட்காந்துடுறாரு. பட் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த கான்வர்சேஷனுக்கு நடுவில் யூ வந்து மூக்க நுழைச்சான் இல்லையா, அதனால் ஹீரோவுக்கு யூ மேலே வேற கோவமாக வந்துட்டுருக்கு. தென் நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வராங்க. ஹீரோ கிட்ட பேசணுன்னே ஆசையாக வந்தா அப்போ டீச்சர் வந்து, இனிமே ஜூவன் ஸ்கூலுக்கே வரமாட்டான், அவன் வீட்டிலே இருந்து படிக்க போகிறானா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஐயோ மறுபடியுமா அப்படின்னு வேகமாக அவங்க போகிறாங்க. அப்போ யூ பிடிச்சி, ஏ எங்கே மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்க அப்படின்னு கேட்க, அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு தெரியும், என்னால் தான் அவங்க அப்பா அவனை திட்டி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க, நான் போய் அவங்க அப்பா கிட்டே உண்மையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அவன் திட்டுறான், ஏய் நீ என்ன பைத்தியமா, ஏற்கனவே உன்னால் தான் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கான், இப்போ நீ மட்டும் போய் அங்கே ஏதாவது பேசினேன்னு வையன், கண்டிப்பாக அவங்க அப்பாவுக்கு இன்னும் கோவம் வந்து அவனை ஜெயிலுக்குள்ளே அடைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுடுவாங்க, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, டே என்னடா நல்லவன் மாதிரி பேசிகிட்டு இருக்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நேற்று மட்டும் நீ லூஸ் மாதிரி பேசலன்னா இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது, நீயும் படிக்காத என்னையும் படிக்க விடாத, படிக்கிறவனையும் நிம்மதியாக இருக்க விடாது, சரினா லூஸ்டா நீ அப்படின்னு திட்ட, அவன் உடனே, ஏ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் படிக்க மாட்டேன் நீ இந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்கியா, சரி நான் உங்ககிட்ட ஒரு சவால் விடுறேன், வர்ற எக்ஸாமில் நான் பாஸ் ஆகி பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை நிறைய மார்க் எடுத்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி அவன் சவால் விட, இவளும் அடப்போடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்தவன் சும்மா இல்லை, ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறான், ஆனால் அவன் ரிப்ளை பண்ணவே மாட்டான். உடனே இவ திருட்டுத்தனமாக அவங்க அப்பா ஃபோனை எடுத்து, சரி நம்ம அப்பா பேசுகிற மாதிரியே வாய்ஸை மாற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி, ஹலோ நான் கூஷமோட அப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, அவன் சிரிச்சுட்டே, ஹே குஷம் நீ தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஏய் நான் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து உங்கள் வீட்டு வாசலை தான் பார்த்துட்ருக்கேன், உங்கள் அப்பா வெளியே தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்ல, உடனே இவ, ஓ மாடியில் இருக்கியா, இரு இரு நான் வரேன் அப்படின்னு ஹீரோயின் வேகமாக ஓடி வராங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் நெய்பர்ஸ் தான், அதை நான் சொல்ல மறந்தே போயிட்டேன், சாரி. ஸோ இப்போ ஹீரோயின் பார்த்த உடனே, சாரி என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை, நீ வீட்டுக்குள்ளேயே அழிஞ்சிருக்கல அப்படின்னு சொல்ல, ஆமாம் உடனே, ஏய் எதுக்கு தேவையே இல்லாமல் சாரி கேட்டுட்ருக்க, நீ கவலைப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்கலை சரியா அப்படின்னு சொல்ல, அப்பாவை, இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் தானே அப்படின்னு சொல்ல, அவன் சொல்கிறான், இங்கே பாரு தயவு செஞ்சு தேவையில்லாமல் எதையோ யோசித்து குழப்பிகிட்டு இருக்காமல் ஒரு வேலை பண்ணு, வரப்போகிற ஃபைனல் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணு, அதில் நீ கண்டிப்பாக நிறைய மார்க் வாங்கி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும் சரியா, ப்ராமிஸ் பண்ணி எனக்கு அப்படின்னு சொல்ல, அவளும் அங்கேருந்தே ப்ராமிஸ் பண்ணுறா. அப்பாவை கேட்குறா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு, இவனும் என்ன அப்படின்னு கேட்க, அவள் சொல்கிறா, இல்லை உனக்கு வீட்லேயே தனியாக இருக்கிறதால எப்போவது போர் அடிச்சா எனக்கு கால் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல, அவன் உடனே, இங்கே பாரு படிக்கிற நேரத்தில் போர் அடிக்கலாம் வாய்ப்பே இல்லை சரியா, நீயும் தேவையில்லாமல் எதையோ யோசிச்சுட்டு இருக்காம போய் படி அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்னு வந்து படிக்கிறா. தென் ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடியே அவங்க ஸ்கூலில் ப்ரீ எக்ஸாம்லாம் நிறையா வைக்கிறாங்க. பட் அந்த எக்ஸாம்க்கே ஹீரோயின் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லை, யூ இருக்கான்ல அவனும் சும்மா இல்லாமல் ஹீரோயின் கிட்ட சவால் விட்டுட்டானேன்றதுக்காக எல்லாரையுமே துரத்தி துரத்தி டவுட் கேட்டுகிட்டு இருக்கான். அவங்க ஸ்கூல் பிரின்சிபலை கூட விட்டு வைக்காமல் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போய் குறைஞ்சி குறைஞ்சி டவுட் கேட்டுட்டு இருக்கான். இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. பட் இப்படி படித்தது வீணாக போகலை. நெக்ஸ்ட் டைமில் அவங்க எக்ஸாமில் நிறையவே மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ ஹீரோயின் ரிசல்ட் பார்க்குற இடத்துல ஹீரோவும் வருவானா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் வரான். பட் கரெக்டாக யூ அப்போ,
ஏய், நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் நல்லா பாரு, இப்போ நான் பெஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்ல இவளும் சிரிச்சுட்டே ஆமாம் நீ பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறா. பட் இதை பார்த்த உடனே மறுபடியும் ஹீரோக்கு கோவம் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். தென் இப்படியே ஸ்கூலோட லாஸ்ட் நாளும் வருது. அப்போ அவங்க மேம் வந்து பேசுகிறாங்க, இன்றைக்கி தான் நம்ம ஸ்கூலோட லாஸ்ட் நாள், பட் நீங்கள் எல்லாருமே வரப்போகிற ஃபைனல் எக்ஸாமுக்காக நல்லா படித்து அந்த எக்ஸாமை நல்லா எழுதணும் சரியா? உண்மையாக சொல்லணும்னா நீங்கள் எல்லோரும் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்களான்னு தெரியாது, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். ஏன்னா உங்கள் யாரையுமே என்னால் மறக்க முடியாது, குறிப்பாக இந்த ரெண்டு பேர் கூஷம் யூ, உங்களை மாதிரி யாரையுமே நான் பார்த்ததில்லை. இதை கேட்கும் போதே ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த மேம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி எல்லோரும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகணும் சரியா? உங்கள் யாரையும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லோருக்கும் அழுக்கு தாங்க முடியல, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தென் அதோட ஃபைனலாக அந்த எக்ஸாம் நாளுமே வருது. எல்லோரும் போய் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே போய் எழுதுகிறாங்க, நல்லா தான் எழுதுகிறாங்க. தென் கட் பண்ணால் ரிசல்ட் வர அன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு 602 மார்க் வந்திருக்கு 700. ஹீரோயினோட அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, எப்படிமா நீ இவ்வளோ மார்க் எடுத்த அப்படின்னு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதோட அவர், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யூவும் நிறைய மார்க் எடுத்திருக்கானா, அதனால இன்னைக்கு நைட்டு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லி உன்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, வாமா போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மனசெல்லாம் அப்படியே ஹீரோவோடையே இருக்குது. அவன் என்ன நம்மக்கிட்ட இப்போ வரைக்கும் ரிசல்ட்டை பற்றி கேட்கவே இல்லை அப்படின்னு சோகத்திலே இருக்காங்க. நைட்டு கூட ஹீரோயின் ஹீரோவோட வீட்டையே பார்த்துட்ருக்க பின்னாடியிலேருந்து யூ குரங்கு மாதிரி வந்து, ஏ என்னடி நான் பாட்டுக்கு கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு சொன்னியாமே அப்படின்னு சொல்ல, ஏய் லூசு நீயாடா, அது நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நிற்க அவன் கேட்குறான், தெரியுது தெரியுது வானத்தையே பார்த்துட்ருக்கிறது தான் உங்கள் ஊரில் பிஸியா அப்படின்னு சொல்ல அவன் உடனே, சிப்போடா உன்னை எதுக்கு நான் இப்போ பார்க்குறேன் கடுப்பாக இருக்குது அப்படின்னு கோச்சிட்டு உள்ளே போக இவன் ஏதோ சொல்ல வந்திருப்பான் போல. ஸோ இவன் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட ஸ்கூலில் இதுக்கப்புறம் கரியர் ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயின் இப்போ கரியரில் எதையுமே செலக்ட் பண்ணாமல் சும்மா அப்படியே அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க. இதை பார்த்து அந்த மிஸ் பயங்கரமாக திட்டுறாங்க, நீ என்ன லூஸா, நீ டீச்சர் ஆகணும்னு தானே ஆசைப்பட்டேன், இங்கே டீச்சர்னாவது எழுதி கொடுக்கலாம்ல, வெறும் ஷீட்டை கொடுக்குற அப்படின்னு சொல்லி திட்ட இதை கேட்ட உடனே யூ வேகமாக ஹீரோயினை வெளியே எழுதிட்டு போய், ஏய் நீ என்ன லூஸாடி வெறும் ஷீட்டை கொடுத்துருக்க, எதையாவது எழுதியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அவ உடனே, இல்லை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு இன்னும் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன், எனக்கு தெரியும் அந்த ஜூவன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான், எந்த யூனிவர்சிட்டியில் சேர போகிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இப்போ வரைக்கும் நீ வெயிட் பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு அவன் எந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்தாலும் அது மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக தான் இருக்கும், ஒன்றால் அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்ல இவ கேட்குறா, ஏன் என்னால் போக முடியாது அப்படின்னு. அவன் சொல்கிறான், ஓஹோ மேடம்க்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம்ன்றது மறந்தே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்ல அவள் உடனே, இல்லையே எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சமாளிக்கிறா. அப்பயுமே அவன், இங்கே பாரு உனக்கு ரத்தத்தை பார்த்தா பயம்னு எனக்கு நல்லாவே தெரியும், பட் இப்போ ஒரு விஷயம் நான் சீரியஸாக கேட்குறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ இப்போ நான் உங்ககிட்ட எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி சொல்லலை, ஆனால் உனக்கு எது நல்லதுன்னு நீயே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்ல அவளும், இங்கே பாரு எனக்கு புரியுது நான் உன்னை அலட்சியப்படுத்தவும் இல்லை, என்ன தான் இருந்தாலும் நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை என்னோடய பெஸ்ட்டு பிரதரும் கூட ஸோ அப்படின்னு சொல்ல அவன் உடனே, என்னது பெஸ்ட்டு பிரதரா, இங்கே பாரு நான் ஒன்றும் உனக்கு பிரதர்லாம் இல்லை, கேப்பில் பிரதர்னு சொல்லுகாது சரியா, அதோட நான் வேற உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல இவன் என்னன்னு கேட்குறா. அப்போ அவன், ஆ இல்லை இல்லை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு இழுக்கிறான். ஆக்சுவலி இவனுக்கு ஹீரோயின் மேலே லவ் இருக்குது, ஸோ அதை சொல்ல தான் சார் இப்படி தவிச்சிட்ருக்காரு. பட் இந்த டைமில் அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அவர் வந்து ஹீரோயின் கிட்ட, உனக்கு என்னாச்சு ஏன் எந்த யூனிவர்சிட்டி நேமையும் எழுதாமல் வச்சுருக்க அப்படின்னு கேட்க அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு நெக்ஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணுறதுனே தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்ல அவன் சொல்கிறான், இங்கே பாரு ஒரு நிமிஷம் நீ கண்ணை மூடி நிதானமாக யோசி, உனக்கு என்ன பிடிக்குமோ அது உனக்கே தோணும் அப்படின்னு சொல்ல இவளும் அப்போ கண்ணை மூடி யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துட்டா அது என்ன நமக்கு காட்டலை. தென் அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின், அந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சா கிடச்சிருச்சா அப்படின்னு கம்ப்யூட்டர் ஆவலாக பார்த்துட்டு இருக்கும் போது அக்செப்டட் அப்படின்னு சொல்லி மெயில் வருது. இவளுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல, அப்பா நான் அந்த யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி குடு குடுன்னு வெளியே ஓடி போகிறா. அவங்க அப்பா உடனே, ஏமா ஏமா எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லாமலே போறியேமா அப்படின்னு முழிச்சிட்டு வேகமாக லேப்டாப் வந்து பார்க்குறாரு. பார்த்து கத்திடுறாரு, என்னது இது மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோகிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு வேகமாக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோ இவங்க வீட்டுக்கே வந்துடுறாரு. உடனே அவங்க அப்பா புலம்புறாரு, இந்த பொண்ணு டீச்சர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா லூசு மாதிரி இப்போ மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இவன் வந்து, நானும் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் ஆகிட்டேன் ஜாலி அப்படின்னு சொல்ல இவங்க அப்பா என்ன நினச்சிட்றாங்கன்னா, ஒருவேளை யூக்காக தான் இவளும் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போட்டிருக்கா போல அப்படின்னு நினச்சிட்டு யூவை திட்ட ஆரம்பிக்க யூவுக்கு சோகமாகிடுது. பட் ஹீரோ அதோட சும்மா இல்லை, வேகமாக ஹீரோயினை வந்து பார்க்குறாரு. பார்க்கும் போது ஹீரோயின், ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் எந்த யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல
அவன் உடனே, இங்க பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். பட் இப்போதைக்கு நீ எடுத்த முடிவு சரியா தப்பான்லாம் என்னால் சொல்ல முடியாது, பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் உள்ளே போக ஹீரோயினும் ஏன் ஐஸ்கிரீம் அப்படின்னு கத்துறாங்க. பட் ஹீரோ அப்படியே சோகமாக உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்தவர், ஹை ஜாலி, இனிமேல் 5 வருஷத்துக்கு நானும் கூஷமும் ஒரே காலேஜில் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். பட் ஹீரோயினுக்கு தான் பாவம், வீட்டில் போய் அவங்க அப்பா திட்டுறாங்க, என்னை கேட்காம எப்படி நீ உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கலாம், அதெல்லாம் இல்லை, நீ அங்கே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா திட்டுறாங்க. அண்ட் கரெக்டாக அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக், அது என்னென்னா, ஹீரோயினோட அம்மா சின்ன வயசில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஹீரோயின் அந்த பிளட்டை பார்த்ததுலேருந்தே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி தான் இவங்களுக்கு இந்த பழக்கம் அப்படியே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயத்த அவங்க அப்பா சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, உன்னால் கண்டிப்பாக மெடிக்கல் ஃபீல்டில்லாம் இருக்கவே முடியாது, நீ வேணும்னா மறுபடியும் 12th ஸ்டாண்டர்ட் படி, அடுத்த வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வேறு ஏதாவது படிக்கப்போ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்பா எனக்கு புரியுது, எனக்கு ரத்தத்தை பார்த்தா பயம்தான் எனக்கு புரியுது, ஆனால் நான் வாழ்நாள் முழுக்க அப்படியே வாழ முடியாதுல்ல, என்னை நான் சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த முடிவே எடுத்தேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா யோசிச்சுட்டு, அப்படியா சொல்கிற, சரி அப்படின்னா நீ படி, ஆனால் அதுக்கும் முன்னாடி உனக்கு நான் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின், என்னப்பா ட்ரைனிங் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உடனே, நீ ரத்தத்தை பார்த்தா இனிமேல் பயப்படக்கூடாதுன்னு சொன்னால, ஸோ நாளைக்கு காலையிலேயே முழிச்சு நீ என்ன செய்கிறேன்னா, என் கூட சேர்ந்து அந்த கோழியை நீ வெட்டுற அப்படின்னு சொல்ல, என்னது கோழியை வெட்டணுமா அப்படின்னு ஹீரோயின் முழிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே விடியறதுக்குள்ளேயே அங்கே கோழி அவர் கட்டி வச்சிருப்பாரு, அதை போய் அவுத்து விட அது பறந்தே போயிடுது. அண்ட் ஹீரோயின் அதோட சும்மா இல்லை, ஹீரோ மறுபடியும் போய் மீட் பண்ணணும்ல, அதனால திருட்டுத்தனமாக நிறைய வேலை பார்க்குறாங்க. ஹீரோ ஜாகிங் போயிட்டே இருக்கும் போது இவ வேணும்னே ஃபாலோ பண்ணிட்டு வந்து, ஹா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச போக ஹீரோ சுத்தமாக கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறான். உடனே இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு மறுபடியும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அப்போ அவன் லைப்ரரிக்கு போகிறான். அப்பயுமே இவ சரி இப்படி கேஷுவலாக பேசுகிற மாதிரி போவோம் அப்படின்னு போகிறதுக்குள்ள, என்ன நீ என்னை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே அவ, இல்லையே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரலையே, ஏய் நம்ம ரெண்டு பேரும் மெடிக்கல் காலேஜில் தானே சேர போகிறோம், ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த மெடிக்கல் புக்கை படிக்கலாமா அப்படின்னு கேட்க, அவன் உடனே, நீ கையில் வச்சிருக்கிறது என்ன மெடிக்கல் புக்கா, ஏதோ ஒரு புக்கை தூக்கி வச்சுட்டு மெடிக்கல் புக்குன்னு சொல்லிட்டுருக்க போ அப்படின்னு சொல்ல, இவளுக்கு மறுபடியும் பல்ப் ஆகிடுது. பட் அப்படியே விடலையே ஹீரோ ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. அப்போ அவன் விளையாடிட்டே இருக்கான். உடனே அவன் கேட்குறான், எதுக்கு என்னை சுற்றி சுற்றி வர, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு. அவள் கேட்குறா, உனக்கும் என்ன தான் பிரச்சனை, நீ ஏன் என்கிட்ட பேசவே மாட்டுற, ஏன் என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்க அப்படின்னு கேட்க அவன் சொல்கிறான், அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு முதல்ல இந்த கரியரை சூஸ் பண்ணியிருக்க, உனக்கு மெடிக்கல் சயின்ஸ்லாம் வருமா அப்படின்னு கேட்க, அவன் உடனே, ஏன் எனக்கு வருமே அப்படின்னு சொல்கிறா. அவன் உடனே, இங்கே பாரு நீ டீச்சர் ஆகணும்னு தானே ஆசைப்பட்ட, அப்படி இருக்கும் போது எப்படி நீ இந்த காலேஜ்லலாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அவள் கேட்குறா, ஏ உனக்கு புரியவே இல்லையா, ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் ஜாயின் பண்ணேன், ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா படிக்கிறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்க அவன் ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறான். அப்போ அவள் சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஒன்றா தான் படிக்க போகிறோம், உனக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோயோ அப்படின்னு ஒரு குரல், பார்த்தா பக்கத்தில் இருக்க ஒரு பக்கெட்டுக்குள்ளே யூ போய் விழுந்திருக்கான். உடனே இவங்க ரெண்டு பேரும் கிட்ட போக யூ ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, ஐயோ எனக்கு பயமாக இருக்கு, என்னை விட்டு போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டுருக்க, ஹீரோவுக்கு இன்னும் ப்ரெஷர் ஏறிடுது. உடனே அவன் அப்படியே முறைச்சிட்டு, இங்கே பாரு கௌஷன், நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்ப, ஹீரோயின் உடனே, டே யூ ஏன்டா இப்படி பண்ணேன், நானே ரொம்ப நாள் கழிச்சு அவங்ககிட்ட பேசினேன்டா, ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்க, யூ உடனே, ஏ இப்போ என்ன அவன் போனால் போயிட்டு போகட்டும், அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து இவங்க ஸ்கூலில் படித்த எல்லாருக்கும் ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோ அதுக்காக ரெடி ஆகும் போது கடைசி நேரத்தில் அவங்க அப்பா வந்து, சீக்கிரமாக கிளம்பி கிளம்பி உனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோவை அப்படியே தள்ளிட்டு போயிட்டாரு. பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆசையாக ஹீரோ வருவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் லாஸ்ட் டே அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. பட் அதில் ஹீரோவோட பிக்சர் மட்டும் இருக்காது. ஸோ ஹீரோவோட பிக்சரையும் ஆட் பண்ணி ரொம்ப ஆசை ஆசையாக எடுத்துகிட்டு அப்படியே கால் பண்ணுறா ஹீரோவுக்கு, நீ எங்கே இருக்க, வந்துட்டியா அப்படின்னு கேட்க, அவன் உடனே, இல்லை ஒரு முக்கியமான மீட்டிங்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு, என்னால் ஃபேர்வெலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இவளுக்கு முகமே வாடி போயிடுது. அப்படியே நொந்து நூலாகி போய் உள்ளே வந்து உக்கார, அங்கேருந்து யூ வந்து, ஏய் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை நீ என்கிட்ட ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு மூடே சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே சுற்றிருக்கவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை ஜூயன் இன்னைக்கு ஃபேர்வெல் பார்ட்டிக்கே வரலையா அப்படின்னு சோகமாக சொல்கிறா. அப்போ அவன், இங்கே பாரு நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும், அதை சொல்லலான்னு வந்தா நீ என்ன ஜூவன் வரலன்னு இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்ல, அவள் உடனே, பின்ன ஜூவன் வரலன்னா சோகமாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறா. அவன் சொல்கிறான், ஏன் நான் உன் கூட இருக்கான்ல அது உனக்கு பத்தாதா அப்படின்னு.
உடனே அவன், இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்றாவே தான் இருக்கோம், இப்போயும் ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் அவன் அப்படி இல்லைல்ல, அவன் கூட பேசுகிறதே ரொம்ப ரேர் அப்படின்னு ஃபீலிங்கில் உட்காந்துக்க. அப்போ அவன், இங்கே பாருமாச்சலோ, நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணுமா அப்படின்னு வர, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு மூடு இல்லை அப்படின்னு இவன் உட்காந்துருக்கா. தென் அப்படியே சோகமாக அவள் கிளம்பி வெளியே வந்தா, ஹீரோ வேக வேகமாக ஆப்போசிட்டில் ஓடி வரான். ஓடி வந்து, சாரி, ஒரு மீட்டிங், அதான் லேட் ஆகிடுச்சு, என்ன எல்லோரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு பட்டர்ஃப்ளையாக பறக்குது, இல்லை இல்லை எல்லோரும் உள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்காக இவன் அந்த பிக்சர் எடுத்துகிட்டு வந்திருப்பாள்ல, அதை காமிக்க. ஹீரோவுக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை அவன் வாங்கிட்டே உள்ளே வரான். உள்ளே வந்த உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. பத்தாததுக்கு யோலா நேராக வந்து, நீ வந்துட்டியா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும் அப்படின்னு எடுத்த உடனே ப்ரொப்போஸ் பண்ண வர்றா. உடனே அங்கே இருக்க ஹீரோவுக்கும் அது புரிஞ்சிருது. அப்போ அவன் சொல்கிறான், இங்கே பாரு, நீ என்ன சொல்ல ட்ரை பண்ணுறன்னு புரியுது, பட் அதுக்கெல்லாம் என்னால் ஓகே சொல்ல முடியாது, சாரி அப்படின்னு சொல்ல, அவளும், இங்கே பாரு, நீ இந்த பதில் தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், பட் பரவாயில்ல, உனக்காக நான் உன்னை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் கொடுத்த மாதிரி அதே பிக்சரை கொடுக்குறா. அவள் மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்ம ஹீரோ மேலே க்ரஷ் இல்லையா, ஸோ அவங்களும் அதே பிக்சரை எடுத்து காட்ட இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, உங்கள் எல்லாரையும் நான் அவ்வளோவா மதித்தது கூட கிடையாது, பட் எனக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, சரி நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு போக, ஐயோ அங்கேருந்து வந்து தள்ளுப்பா, நானே பாடுறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அவன் பாட ஆரம்பிக்கிறான். பட் இங்கே இருக்க எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணி தான் கேட்குறாங்க. அப்போ ஹீரோவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவங்க எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸில் நடந்த எல்லா ஞாபகமும் அப்படியே வந்து வந்து போயிட்டுருக்கு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு, ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா, நம்ம ஜுவன் வீட்டுக்கு அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஆனிங்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஆமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் வந்து பார்க்குறாங்க. ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான், இவளுக்கு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அது எப்படி, அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் அவன் பேசலாம் அப்படின்னு சொல்லி கோவத்தை எல்லாம் அந்த பஞ்சிங் பேக் மேலே காமிச்சிட்டு இருக்க, அங்கேருந்து ஐயோயோ அப்படின்னு சவுண்டு. பார்த்தா யூ இருக்கான்ல, அவன் கேட்ட ஏறி குதிக்க ட்ரை பண்ணியிருக்கான், பட் கால் மாட்டிக்கிட்டு தலகையில் தொங்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் வந்து, குரங்கு குரங்கு குரங்குக்கெல்லாம் இப்படி தாண்டா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், ஏய் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ட்ரெயின், நம்ம கிளம்பணும், அதை சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இவளும், ஆ சரி சரி நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டே என்ன செய்கிறாங்கன்னா, ஹீரோயின் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் அடி எடுத்து வைக்கிறாங்க. பட் அப்படி வரும்போதே அங்கே ஒரு பிரச்சனை, ஒரு பன்னிக்குட்டி வேகமாக ஓடி வர, அதை பார்த்து எல்லாருமே மறந்து ஓடிட்டுருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் தான் பெரிய ஃபைட்டராச்சே, உடனே அந்த பன்னிக்குட்டிக்கிட்ட வந்து, ஏய் யார் நீ, கூட்டத்துக்கு நடுவில் என்ன ஓடி வந்துட்டுருக்க அப்படின்னு அந்த பன்னிக்குட்டிக்கிட்ட வித்தே காமிச்சிட்ருக்க. பின்னாடியிலேருந்து, என் செல்ல குட்டிக்கிட்ட யாரடி கத்துறது அப்படின்னு ஒரு பையன் வரான். உடனே ஹீரோயின், என்னது இந்த பன்னிக்குட்டி உன் செல்ல குட்டியா அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த பையன், ஏய் என்ன திமுறா பேசிகிட்ருக்க, இதை பார்த்து பன்னிக்குட்டின்னு சொல்கிற, இது என்னோட செல்லம், ஆமாம் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு திமுறா கேட்குறான். உடனே ஹீரோயின், ஏய் நானே இப்போ தாண்டா காலேஜ்குள்ளே வரேன், நீ யாருன்னு எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்க, ஆ உடனே, ஓ அப்போ உண்மையாகவே என்னை யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின், அடங்கொய்யால, எனக்கு இந்த காலேஜோட பிரின்சிபலே யாருன்னு தெரியாதுடா, உன்னை பற்றி எப்படா எனக்கு தெரியும் அப்படின்னு சண்டைக்கு போக, அவன் உடனே, ஏ என்ன திமுறா பேசுகிற, என்ன என்ன நீ அடிச்சிருவியா அடிச்சிருவியா, ஆமாண்டா அடிப்பேன் அப்படின்னு ஒரு குத்த முகத்தில் விட, அவ்வளோதான் செம்ம காயமாயிடுது. இந்த நேரத்தில் இங்கே நடக்கிற பஞ்சாயத்தெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ வேகமாக வந்து தடுக்கிறாரு. அண்ட் ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த பையன் பார்த்துட்டு, என்னடா அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு போக பார்க்குறியா அப்படின்னு கேட்க, ஹீரோ பார்த்து, டேய் அவளை நான் காப்பாற்றலடா, உன்னை தான் காப்பாற்றிருக்கேன், அவள் எவ்வளோ பெரிய ஃபைட்டர்னு உனக்கு தெரியுமா, போடா போடா பொழைச்சி போடா அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுடுறான். தென் ஹீரோயினை அப்போ இவர் கூட்டிகிட்டு வந்து அவகிட்ட பேசலான்னு வரும்போது, ஏய் நான் வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயினை அங்கேருந்து யூ இழுத்துட்டு ஓடி போக, பாவம் ஹீரோவுக்கு சேட் ஆகிடுது. தென் ஹீரோயின் அதோட அவங்க ஹாஸ்டல் ரூம்குள்ளே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே நியூ தான். ஸோ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு சொல்கிறா, ஏ இன்னும் நம்மளோட ரூமுக்கு ஒரு பொண்ணு வரணும், அவளோட பேர் ஆனிங்கா தெரியுமா, அவள் ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல, ஏ ஆமாண்டி நானும் கேட்டேன், அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கானா, அவன் பேர் ஜூவனா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு தூக்கி வாடி போட்டுருது, என்னது நம்ம ஆளா அப்படின்னு. அதோட அவ்வளோதான், ஹீரோயினுக்கு ஃபுல்லாக கப்பல் கவுந்துருது. யூ கூட சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பட் அவங்க மனசு எல்லாமே ஜூவன் கூடவே இருக்குது. அது உண்மையாகவே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானா அப்படின்னு நொந்து போய் உட்காந்துருக்கும் போது ஹீரோவே அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாரு. ஆக்சுவலி அவருக்கு ஹீரோயின் தான் பிடிச்சிருக்கு, ஸோ இவ கூட சேர்ந்து சாப்பிடலான்னு வந்திருக்காரு. பட் இது யூக்கு பிடிக்கலையே, ஹீரோ சாப்பிடலான்னு வாங்குற ஃபுட் எல்லாத்தையுமே இவன் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டே இருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு, டே லூஸு உன்கிட்ட இருக்கிறத சாப்பிட்றா, அவன்கிட்ட இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இவன் உடனே, ஏன் நான் சாப்பிட்டா என்ன, நீயா பில் பே பண்ண போகிற, வேற ஒருத்தர் தானே பே பண்ண போகிறாரு அப்படின்னு சாப்பிட,
ஹீரோயின் திட்டுறாங்க, அதுக்கு நீ இவ்வளோ வாடா தின்னுவ அப்படின்னு. உடனே அவன் சரி ரொம்ப பண்ணாத, இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பட் ஹீரோ உடனே இல்லை இல்லை நானே பே பண்ணிக்கிறேன், அதை அவன்கிட்ட கொடுத்துரு, சரி உனக்கு கிளாஸ் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் பேசலாம் வரியா அப்படின்னு சொல்ல இவனும் சிரிச்சுட்டே சரின்னு கூட வரா. அப்போ ஹீரோ அது நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அதுக்காக தான் கூப்பிட்டேன்னு வரும்போது அங்கேருந்து ஆனிங் ஓடி வந்துடுறா. ஓடி வந்தவ ஏய் பர்ஃபார்மன்ஸ்க்கு டைம் ஆச்சு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை இழுக்க அவனும் சரி சரி இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறான். பார்த்தா அந்த ஆனிங் இருக்கால அவன் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதுக்காக தான் கிளம்பி போயிருக்கா. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த பொண்ணு ஆனிங் இருக்காள், அவளை ஸ்டேஜ்லேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஹீரோயின் அவளை பார்த்துட்டு அப்படியே ஹீரோவை பார்த்தா ஹீரோ வந்து அந்த பொண்ணையே சிரித்த முகத்தோடு பார்த்துட்ருக்காரு. உடனே இவளுக்கு கோவம் ஏறுது, என்னது அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்கான் இந்த பொண்ணை, அந்த அளவுக்கு இந்த பொண்ணை இவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கோவத்தில் பார்த்துட்ருக்கா. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, பாய் பாய்.